பாகலேஸ் விஷயத்துல இன்னைக்கு பாத்தீங்கன்னா ராதிகா வந்து திரும்ப ஹாஸ்பிட்டல் வந்துடுறாங்க. வந்துட்டு கோபி கிட்ட கேக்குறாங்க, நான் வேணா உள்ள போய் பாக்கவா நீ அவ இல்ல இல்ல நீ உள்ள எல்லாம் போகாத இங்கே நில்லு அப்படின்னு சொல்லிடுறாரு. உடனே ராதிகா சொல்றாங்க, எல்லாரும் போய் பாக்குறாங்க ஆனா நான் மட்டும் போய் பார்க்க கூடாது இல்ல அப்படின்னு சொல்லி ரொம்ப டல்லா பேசுறாங்க. அந்த டேத்துல பாத்தீங்கன்னா பாட்டியும் செலியனும் ஹாஸ்பிட்டல் வந்துடுறாங்க. வந்து பதறி போய் உள்ள போய் பாக்குறாங்க, இனியா கிட்ட போய் பேசுறாங்க, வெளியே வந்து கோபிய வந்து திட்டுறாங்க. என்னடா செஞ்சய பேத்திய, நீ என்னடா திட்டின, இவன் என்னடா திட்டினான்னு சொல்லவுன்னு ராதிகா சொல்றா, அவ வந்து அந்த பையன் எப்ப பார்த்தாலும் பேசிக்கிட்டே இருக்கா, டியூஷன் முடிஞ்சு வீட்டுக்கு வரமாட்டா, அதனால நான் கொஞ்சம் கேட்டேன். அதெல்லாம் நீ கேட்க யாரு, அவங்க அம்மாவே எதுவும் கேட்கல, நீ எதுக்கு கேட்கற அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வந்து தாறுமாறா ராதிகாவை வந்து திட்டிடுறாங்க. கோபி வந்து என்ன செய்யறதுன்னு தெரியாம முடிச்சுக்கிட்டு இருக்காரு. அந்த டைத்துல வந்து ஹாஸ்பிட்டல் பில்லு கட்ட சொல்லி வந்து கொடுக்கும்போது கோபி வாங்கிக்கிறாரு. இருந்தாலும் பாக்கியா வந்து நீங்க ஒன்னும் கட்டாதீங்க நானே கட்டிக்கிறேன்னு சொல்லி ஹாஸ்பிட்டல் பில்ல வாங்கி செலியன் கிட்ட கொடுத்துறாங்க. செலியனும் எழிலும் போய் பில்ல கட்டிடுறாங்க. அப்புறமேட்டு கோபி சொல்றாரு, சரி எல்லாரும் போங்க, நான் வந்து இனியாவை வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன், டிஸ்சார்ஜ் பண்ணிட்டு சொன்னேன்னா, இல்ல இல்ல இனியாவை வந்து நீங்க கண்டிச்சதெல்லாம் தப்பு இல்லைன்னு சொல்லல, அவ நல்ல பொண்ணு தான், ஆனா அவளை வந்து கைக்குள்ள வச்சு பாத்துக்கணும், அது உங்களால முடியல, அதனால நானே கூட்டிட்டு போறேன், இனிமே என் குழந்தைய நானே பாத்துக்கிறேன், நீங்க எல்லாம் பாத்துக்காதீங்க அப்படின்னு சொல்லி பாக்யா சொன்னோன்னா கோபி சொல்றாரு, இதெல்லாம் நீ சொல்லாத, என் பொண்ணு சொல்லட்டும், இனியா சொல்லட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே உள்ளுக்குள்ள போறாங்க. இனியா கிட்ட போய் பேசுறாங்க. இனியா கிட்ட கோபி கெஞ்சுறாரு, வாமா வீட்டுக்கு வாமா, நான் இனிமே உன்னை வந்து இந்த டேடி எதுவுமே சொல்ல மாட்டேமா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்காரு. அதே நேரத்தில் பாக்யாவும் சொல்றாங்க, நீ வாமா வீட்டுக்கு வாமான்னு சொல்லும்போது தாத்தா சொல்றாரு, இனியா சொல்லுமா யார் கூடமா போற அப்படின்னு சொல்றாரு. அந்த நேரத்தில் பாத்தீங்கன்னா கோபி வந்து இனியா கையை பிடிச்சி அப்படி தூக்குறாரு. அத்தோட வந்து இன்னைக்கு எபிசோட் வந்து முடிச்சு.